வணக்கம். டாக்டர் ஜெய வெங்கடேஷ், எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர். இன்னைக்கு வந்து கால் வலி, கெண்ட கால் வலியை பத்தி சொல்லலான் இருக்கேன். என்னன்னா, நிறைய பேர்த்துக்கு வந்து கால் வலியோட நடந்துட்டு இருக்காங்க, இருக்கு. அது ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க, வருஷ கணக்கா மாச கணக்கா இருக்கு. திடீர்னு பார்த்தா வேற ஏதாவது பெரிய நரம்பு கோளாரோ இல்ல வந்து ரத்த குழாயில் அடைப்போ அந்த மாதிரி இருந்து வந்து வர்றப்ப அப்ப ட்ரீட்மெண்ட் பண்றது கஷ்டமா இருக்கு. அதனால அது சம்பந்தமா எப்படி எப்படி எல்லாம் அறிகுறிகள் இருக்கும் என்னன்றது சொல்றேன். அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இருந்தா இதை ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உபயோகமா இருக்கும். பொதுவா கெண்டக்கால் வலிங்கிறது முட்டியிலிருந்து இந்த கால் ஆங்கிள் இந்த நடுவில் இருக்க ஏரியா தான் அது. இங்க மெயினா வந்து வலி வந்தா இந்த தசைகள்ல இருந்து வரலாம், இல்லைன்னா உள்ள இருக்க எலும்புல இருந்து வரலாம், இல்ல உள்ள மேல இருந்து வர்ற நரம்புல இருந்து வரலாம், இல்லைன்னா உள்ள சப்ளை பண்ற ரத்த குழாய்கள் ஆர்டரி வெயின்ல இருந்து வரலாம். இப்போ ரொம்ப காமனா வர்ற தொந்தரவு என்னன்னா மசில் கிராம்ப்ஸ். மசில் கிராம்ப்ங்கிறது இந்த தசை பிடிப்புன்னு சொல்ற மாதிரி, அதாவது ரொம்ப நேரம் நின்றுட்டு ரொம்ப வேலை செய்யறது, தண்ணி ஒழுங்காக குடிக்காம இருக்கிறது, அந்த எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாம் பத்தாம இருந்ததுன்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நடந்து எல்லாம் பண்றப்ப என்னாவதுன்னா தசை பிடிப்பு ஏற்படுது. அது வந்து நம்ம ப்ராப்பரா எக்ஸசைஸ் பண்றீங்கன்னா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு பண்ணணும், ஒர்க் பண்ற இடத்துல கொஞ்சம் அப்பப்ப ரெஸ்ட் எடுத்து கொஞ்ச நேரம் உட்காரணும். ஈவன் கவர்மெண்டே கூட நீங்க மணிக்கணக்கா நின்றுட்டே ஒர்க் பண்ணக்கூடாது, உட்கார வச்சுன்னா எம்ப்ளாயிஸ் வந்து ட்ரீட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மசில் கிராம்ப்ஸை வந்து அவாய்ட் பண்ணணும்னா நீங்க அட்லீஸ்ட் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கணும். எங்காவது வெளியே போறீங்க, ரொம்ப டிராவல் பண்றாங்கன்னா பேக்ல வந்து வாட்டர் பாட்டிலோட போகணும், தண்ணி குடிக்கணும் ஒழுங்கா. எஸ்பெஷலி சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து நைட் டைத்துல கூட்டத்துல கூட கால் குடைச்சல், கால் வலி அப்படிங்கிறதுலாம் இந்த எலக்ட்ரோலைட் அப்டாமாலிட்டிஸ்னால இந்த சத்து குறைபாடுனால வரலாம். அதனால தண்ணி நிறைய குடிங்க, காலுக்கான எக்ஸசைசஸ் பேசிக்கான எக்ஸசைஸ் பண்ணுங்க, செப்பல் வந்து நல்லா சாஃப்டா போட்டுக்கணும். கிராம்ப்ஸ்க்கு அடுத்தது வந்து என்னன்னா எலும்புலயே ப்ராப்ளம் வர்றது என்னன்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நடக்கிறது. நீங்க கொரோனாக்கு அப்புறம் ரொம்ப ஹெல்த் அவேர்னஸ்னால மக்கள் வந்து ரொம்ப வாக்கிங் போறது ஆரம்பிக்கிறாங்க. நல்லதுதான். என்னன்னா திடுதுப்புன்னு நான் 5 கிலோமீட்டர் நான் ஜாகிங் போனேன், 20 கிலோமீட்டர் சைக்கிளிங் பண்ணேன், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்றதுனால என்ன ஆயிருக்குன்னா அது நம்மளோட எலும்பு வந்து அது ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்றுக்கிறதுக்கு தயாரா இல்லை. அப்ப என்ன ஆயிருது, இந்த மெயினா பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம், மீடியல் டிபியல் ஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம், இல்லை ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர் கூட சில சமயத்தில் உடையாது, ஆனால் எலும்பு வந்து லைட்டாக அந்த இடத்துல கிராக் மாதிரி ஆயிருக்கும். ஷின் ஸ்ப்ளின்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. அது என்னென்னா புதுசாக மிலிட்ரி ரெக்ரூட் ஆனவங்களுக்கு, இல்லை இந்த போலீஸ் எக்ஸாமுக்காக ரொம்ப ஃபிசிக்கலுக்காக ட்ரை பண்ணுறவங்க, இந்த மாதிரி அன்னக்கு கஷ்டப்ப இதுக்கு முன்னாடி பண்ணாத வேலையை ரொம்ப ஓவராக ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணுறவங்களுக்கு வரலாம். சரிங்களா? ஸோ இந்த கிராம்ப்ஸ் போன் ரிலேட்டடாக இருக்கிறது தவிர மெயினாக வேற என்ன அடுத்த காட்டணும்னா நரம்புனால வருது. இப்போ இடுப்பில் இருந்து ஆரம்பிச்சு தான் வந்து நம்மளோட நரம்பெல்லாம் கீழே காலுக்கு வருது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த முதுகு தண்டுவடத்துலேயே ஏதாவது டிஸ்க் ப்ராப்ளம் இருக்குது, இல்லைன்னா அந்த கெனாலே ஸ்டெனோசிஸ்ன்னு சொல்கிறோம், கெனால் ஸ்டெனோசிஸ் இந்த மாதிரி இருக்குன்னா என்ன ஆயிரும்னா அந்த சயாட்டிக் நர்வ் முதுகுக்கு பின்னாடி இருந்து அப்படியே பின்னாடியாக தொடையிலேருந்து பின்னாடி வரும், நர்வ் வர்ற வலி ஃபுல்லாக வலிக்கும், அது பேர் தான் சயாட்டிக்கா. இப்போ இந்த சயாட்டிக்காங்கிறது கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும், இல்லை கால் மறுத்து போகும், கால் ஊசி முள்ளு குத்துற மாதிரி இருக்கும். இது வந்து கெண்டக்கால்லையும் இருக்கும், தொடையிலையும் இருக்கும், சில சமயம் பாத வரைக்கும் கூட போயிருக்கும். இதுலேயே அந்த இன்னும் அடுத்த கட்டம் என்னென்னா இது கிளாடிகேஷன். கிளாடிகேஷனை கொஞ்ச தூரம் நடப்பாங்க, சார் ஒரு 500 அடி போனாலே வலி வந்துருக்குங்க, உட்காந்து அப்புறம் தான் நடக்க முடியுது அப்படின்னு. அதுக்கப்புறம் திருப்பி நடப்பாங்க, திருப்பி அதே 400-500 அடி வந்து திருப்பி வலி வந்துடும். ஸோ இது என்னன்னா ஒரு லெவலுக்கு மேலே அவங்களால நடக்கிறப்ப அந்த நரம்புகள் வந்து சப்ளை பண்ணுறது பத்தில அங்கே வலி வந்துடும். சரியா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இந்த பார்த்துக்கிட்டா ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்தா என்னன்னு தெரியும், அதுக்கு தக்க ட்ரீட்மெண்ட்டு மாற்று மருந்து எடுத்துக்கிட்டா சரியாயிடும். இப்போ இந்த கிளாடிகேஷன் இன்னொரு வகை இருக்குது, அது ரத்த குழாய்களில் வர அடைப்பினால் வர வாஸ்குலர் கிளாடிகேஷன். அது என்ன, எப்படி ஹார்ட் அட்டாக் வந்து ஹார்ட்ல ரத்த குழாயில் அடைப்பு வருதோ அது உடனடியாக வந்ததுன்னா தான் பெரிய பிரச்சனை, ஹார்ட் அட்டாக் இறந்துடுறாங்க. இப்போ இதுவே காலுக்கு போகிற ரத்த குழாயே அந்த மாதிரி வரலாம். அது என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரத்த குழாய் சுருங்கிக்கிட்டே வரும். அது ஈவன் 40 வயசு கீழே இருக்கவங்களுக்கு கூட வரலாம். நம்ம வந்து ஸ்மோக்கிங் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு பிரெஜர்ஸ் டிசீஸ் 40 வயசு கீழே இருக்கவங்களுக்கே வரலாம், இல்லை 50-60 வயசு மேலே சுகர் ரொம்ப இருக்கவங்களுக்கு அத்தியோஸ்டியோசிஸ்னால வரலாம். இப்போ இது என்ன ஆயிருந்தால் இப்போ ரத்தத்தோட வேலை ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகிறது தசைகளுக்கு. இப்போ காலுக்கு ஒழுங்காக ஆக்சிஜனே போகாமல் நீங்கள் அதுக்கு வேலை கொடுத்துட்டே இருந்தால் என்ன பண்ணும், அதனால முடியாது, வலிக்கும். அப்போ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வேலை செய்கிறப்ப செய்ய வலிக்கும், ஆனால் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். இதுதான் அந்த வாஸ்குலர் கிளாடிகேஷனை. இது ஒரு லெவலுக்கு மேலே ரொம்ப அதிகமாக ரத்த குழாய் நடைபெற்றுச்சுன்னா கீழே நாடி பரிசே இருக்காது, தொட்டு பார்த்தா சில்லுன்னு ஆகிற அளவுக்கு ஆயிரும், கால் தங்கிட்டு இருந்தால்தான் நல்லாயிருக்கும், படுத்துக்கிட்டால் மேலே தூக்கி வச்சுருந்தா கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் வந்து
அடைத்து வர்றது. இது டாக்டர் ஸ்கேன் எடுத்து பார்த்தா தெளிவாக தெரியும், அது ஒழுங்காக பார்த்துட்டு ரொம்ப நாள் விட்டுட்டு வந்தால் ஒழுங்காக மெடிக்கல் மாத்திரைகளை சரி பண்ண முடியாத லெவலுக்கு போனால் அது சர்ஜரி பண்ணுற மாதிரி ஆகும். அடுத்தது வந்து ரத்த குழாயில் இன்னொரு ப்ராப்ளம் என்ன, இந்த வெயின்ஸ். வெயின்னா அசுத்தரத்தை கீழே இருந்து மேலே கொண்டு வர்றது, காலில் இருந்து திருப்பி மேலே எடுத்துகிட்டு வர்றது. அதுக்கு என்னன்னா அந்த ரத்த குழாய் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதுக்குள்ளே வால்வு மாதிரி இருக்கும், அதெல்லாம் ஒழுங்காக வேலை செஞ்சால் தான் பம்பிங் மெக்கானிசம்னால தான் திருப்பி ரிட்டர்ன் வரும். இப்போ மணிக்கணக்காக நிற்கிற மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் நின்றுருக்காங்க, இல்லை ஒரு டிராஃபிக் போலீஸாக இருக்காங்க, இல்லை பஸ் கண்டக்டராக இருக்காங்க, இவங்கெல்லாம் என்னென்னா அது 6 மணி 8 மணி நின்றுட்டே இருக்காங்க. இப்போ என்ன ஆகும்னா நிற்க 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 நாள் கடைசியில் ரொம்ப வலிக்கும் அப்படி ஆரம்பிக்கும் முதல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா தான் இந்த நரம்பு சுருண்டதுன்னு சொல்லுவாங்க, அப்படியே பார்த்தா நரம்பு வெளியிருந்து பார்த்தாலே சுருண்டு சுருள் சுருளாக தெரியும், அது வந்து நரம்பு கிடையாது, அந்த ரத்த குழாய் தான். வேரிகோஸ் வெயின்ஸ் பேர். இப்போ இந்த வேரிகோஸ் வெயின்ஸை ஒழுங்காக பார்த்துக்காம விட்டால் தான் அந்த வேரிகோஸ் அல்சராக வந்துடும். கரெக்டாக பார்த்தா கணுக்காலில் கீழே ஒரு சின்ன அல்சர் வரும், அது 6 வருஷம் கணக்காகும். ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா அது 6 கஷ்டப்படும், பெருசாகிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ முதல்ல தசைகளில் வரலாம் கிராம்ஸு, எலும்புலேயே ஸ்ட்ரெஸ் ஆகி வரலாம், ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர் மாதிரி வரலாம். அதுக்கப்புறம் இடுப்புலேருந்து வர்ற நரம்புனால ப்ராப்ளம் வரலாம். அப்புறம் இந்த மாதிரி ரத்த குழாய்களில் ஆர்ட்ரியிலையும் வெயின்லையும் ப்ராப்ளம் வரலாம். இன்னொன்று முக்கியமான நரம்பு சம்மந்தமான ப்ராப்ளம்னா நியூரோபதி. இப்போ நியூரோபதிஸ்னால் என்னென்னா ஒரு இப்போ சத்து குறைபாடுனால நரம்புக்கு தேவையான சத்து இல்லாதனால நரம்பு தளர்ச்சியும் நரம்பு வீக்னஸும் ஆயிடும். அதனால் என்னென்னா அப்படியே கால்லாம் மத மதன் இருக்குது சார், அப்படியே கொஞ்சம் குடச்சலாக இருக்குது, அப்படியே மாதிரி நல்லாவே இல்லை, நடக்கிறதுக்கே வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, வீக்னஸாக இருக்குது அப்படின்றது. இது என்னென்னா இந்த சுகர் இருக்கவங்களுக்கு, நாள் பட இருக்கவங்களுக்கு பெரிஃபெரல் நியூரோபதி வரலாம், விட்டமின் B12 கம்மியாக இருந்தாலும் வரலாம். இந்த சத்தூசி போட்டதுக்கப்புறம் நல்லா இருக்குது, சத்தூசி போட்டு வந்தேன் அப்படிம்பாங்க. அதெல்லாம் என்னென்னா மோஸ்ட்லி விட்டமின் B12 ஊசி தான் போடுவாங்க, அது போட்டால் கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த வீக்னஸ் குறையும். இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும், இது இருந்துச்சுன்னா அதுக்கு அந்த மெடிசன்ஸோ இல்லை ஃபுட்டில் வந்து நல்லா எடுத்துக்கிட்டோம்னா அந்த நியூரோபதி ப்ராப்ளம் வந்து நம்ம தவிர்த்துடலாம். அடுத்தது இதுக்கெல்லாம் அடுத்தது காமன் பாக்காஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ட்ரெட்ஃபுல்லாக ரொம்ப மோசமான விஷயம் என்னென்னா வெயின் சம்மந்தமாக வர்றது வந்து டிவிடின்னு ஒன்று இருக்குது, டீப் வெயின் த்ராம்போசிஸ். அந்த ரத்த குழாய்கள்லேயே இப்போ ரொம்ப நேரம் ஃப்ளைட் ட்ராவல் பண்ணுறாங்க, யூஎஸ் போகிறாங்க, ரொம்ப நேரம் 10 மணி 12 மணி நேரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது, இல்லை பஸ்ஸில் நைட் ட்ராவல் ரொம்ப நேரம் கால் பங்கு போட்டே போகிறோம், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா அந்த ரத்த குழாய் உள்ளே போயிட்டு ரிட்டர்ன் ஒரு இடத்துல அடைச்சு கிளாட் ஆகி அடைச்சிக்கும். அப்போ என்ன ஆகும், ஒழுங்காக வர முடியாது, கால் ரொம்ப வீங்கிடும், சிவியர் வீங்க தாங்க முடியாத வழி இருக்கும். அது வந்து ஒரு எமர்ஜென்சி மாதிரி, டிவிடிங்கிறது எமர்ஜென்சி. இது யாரெல்லாம் ரிஸ்க்குன்னா இந்த வருஷக்கணக்காக கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ், கர்ப்பத்தடை மாத்திரைகள் சாப்பிட்றவங்களுக்கு, சில ஹார்மோன் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறவங்களுக்கு, ஈவன் ப்ரெக்னென்ட் மாசமாக இருக்கிறவங்களுக்கு கூட இந்த ரிஸ்க் இருக்குது. அதனால் அவங்க கொஞ்சம் கால் அசைவுகள்லாம் நல்லா பண்ணிகிட்ருக்கணும். இந்த மாதிரி லாங் ட்ராவல் ரொம்ப நேரம் கால் வச்சுருக்கிறத தவிர்க்கணும். இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கவங்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தா காலில் வலிக்கிறது கண்டக்கால் வலினா செல்லுலைட்டிஸ் கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கவங்களுக்கு மேலோட்டமான இன்ஃபெக்ஷன் தொட்டு பார்த்தா சூடாக இருக்கும், கொஞ்சம் செவந்து போயிருக்கும், மேபி கால் ஏதாவது புண்ணு இருந்துச்சுன்னா அதோட சேர்த்து வழி வரலாம். இது செல்லுலைட்டிஸ். இதுக்கு அந்த ஆன்டிபயோட்டிக் மெடிசின்ஸ் மருந்துகள்லாம் சாப்பிட்டா சின்ன லெவலையே சரி பண்ணிடலாம். இதுக்கப்புறம் வேற என்னன்னா கெண்டைக்காலுக்கு மேலே இருக்க முட்டி கீழே குதிக்கால், இந்த ரெண்டு இடத்துல இருக்க ப்ராப்ளத்தினால இங்கே நடுவில் வழி வரலாம். முட்டியில் தேய்மானம் இருந்தாலோ இல்லை குதிக்கால இந்த காலோட கீழ்ப்பகுதி இங்கே அக்லீஸ் டெண்டன் சொல்லிட்டு அந்த டெண்டன் ஆரம்பிக்கிற இடத்துல வழி வரும், குதிக்கால் வழி அதோட வழி மேலே வரைக்கும் வரலாம். அதுக்கு ஒழுங்காக என்னவோ குதிங்க, வெயிட் அதிகமாக இருக்கவங்களுக்கு வரும் இது, ஒழுங்காக ப்ராப்பர் ரொம்ப மேடு பள்ளமான இடத்துல ரொம்ப நடக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வரலாம். ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து செப்பல் மாற்றி போடுறது, கொஞ்சம் தேவைப்பட்ட ஃபிசியோதெரப்பி பண்ணுறது, இயற்கை யோகா எக்ஸசைஸ் ஸ்ட்ரெச்சிங்லாம் பண்ணால் அதை வந்து நம்ம சரி பண்ணிடலாம். கடைசியாக இதை தாண்டி ரொம்ப ரேரான இருக்க மற்ற விஷயங்கள்லாம் எதனால் வரலாம்னா எலும்புக்குள்ளேயே ஏதாவது பெருசாக சீல் பிடிச்சிடுறது, இல்லை எலும்பு ஏதாவது ஒரு கட்டி கேன்சர் கட்டி ஆரம்பத்தில் சின்ன வழியாக தான் ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் போகும் பெருசாகும். அப்புறம் அதை முன்னாடி ஏதாவது விழுந்து அடிபட்டு எலும்பு ஏதாவது மாறிக்கிட்டு இருந்தால் அதோட பாதிப்பு வந்து தெரியறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ரேரான ப்ராப்ளம். ஸோ ஓவராலாக நெக்லெக்ட் பண்ணணும்னா இக்னோர் பண்ணி நம்ம இருக்கே அது பரவாயில்ல அப்புறம் பார்த்துக்கலாம்னு இல்லாமல் முதல்ல பார்த்துக்குங்க. இல்லை ஒன்றும் பெரிய பிரச்சனை என்னாங்கன்னா நீங்களாக வீட்டில் எக்ஸசைஸ் பண்ணி உடம்பு பார்த்துக்கணும். இன்கேஸ் ஏதாவது சின்ன பிரச்சனை, இந்த எம்ஆர்ஐ எடுக்கணும், டாக்டர் எடுக்கணும், நீ பிளட் டெஸ்ட் பண்ணுங்கன்னா அதை பார்த்து சரி பண்ணிக்கிறது நல்லது. தேங்க்யூ. வேறு ஏதாவது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருந்தால்
நெக்ஸ்ட் வீடியோஸ்ல என்ன வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அதை கவர் பண்ணுறேன்.